அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது காலை தகவலாக எடுத்துக்கலாம். ஸோ இரவு வரை என்ன நடந்தது இஸ்ரேல் காசா, அதை தாண்டி உலக நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஃப்ரான்ஸ் வந்து இஸ்ரேலுக்கான ஒரு கடைசி கட்ட எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஐநாவை நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்களோ அந்த ஐநாவால் உருவாக்கப்பட்ட நாடு தான் உங்கள் நாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு ஒரு அதிகமாக இருந்தால் கூட அமெரிக்கா இன்னொரு பக்கம் வந்து உதவிகள் செய்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி 4 ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளலாம் மொதல் தகவல் ஒன்று சொல்லிட்டு போயிடலாமே. நேற்று ரவிக்குமார் சோமு சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். குறிப்பாக உக்ரைனில் ஒரு 18 வடகொரியாவுடைய வீரர்கள் தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல். அதுக்கப்புறம் ஃபேக்குன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இனிமேல் உக்ரைன் தரப்பில் சத்தியம் பண்ணி நம்புகிறாங்க, இல்லை வந்துட்டாங்கன்ற மாதிரி. அதற்காக தான் நான் உங்களுக்கு காலையில் டெலகிராம் சேனலில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று அனுப்பினேன். என்ன வீரர்கள், வடகொரியா வீரர்கள் கல்லையே அடித்து தலையில் அடித்து உடைக்கிறாங்க, எல்லாம் பயங்கரமான சாகசம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வீரர்களாக அவங்க நாட்டுக்குள் ஊடுருவினார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று போட்டு உங்ககிட்ட டெலகிராம் சேனலில் அனுப்பியிருந்தேன். நான் என்ன சொல்கிறாங்க இப்போ அரசல் புரசலான்னா, ஜெலன்ஸ்கி தயாராகிட்டார், இந்த குருக்ஸ் ரீஜியனில் மீதி எல்லாமே சப்போஸ் நம்ம இழந்துட்டு நாளைக்கு முன்ன பண்ண பெரிய இழப்புகள் சந்தித்தாலும் அது ரஷ்ய வீரர்களால் எங்களுக்கு இழப்புகள் இல்லை, வடகொரியாவுடைய வீரர்களால் தான் எங்களுக்கு இழப்புன்னு சொல்வதற்கு தயாராகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்விக்குறிகளை போட்டாங்க. நேற்று அங்கே சண்டையிட முடாமல் தப்பிச்சு வந்துட்டாங்கன்ற ஒரு தகவல் சொன்னதுக்கப்புறம் மேபி எனக்குள்ளும் ஒரு சந்தேகம் வருது. நாளைக்கு ஏதாவது முன்ன பின்ன நாங்கள் நிறைய பகுதியில் இழக்கிறோம் செய்கிறோம்னாலும் அந்த கிரெடிட் வந்து ரஷ்யாவுக்கு போயிடக்கூடாது. ஏன், நம்ம வடகொரியாவுக்கு கொடுத்துட்டா எனக்கு குறைஞ்சி போயிடுவோம், அதனால் அவங்களுக்கு கொடுத்துடலாமே. ஏன்னா அவ்வளோ பெரிய நாடாலும் முடியல, வடகொரியா துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க, நாங்கள் தோல்வியை வடகொரியா கிட்ட ஒத்துக்கிறோன்ற ஒரு வார்த்தைக்காக தயாராகிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தலாம். இருந்தாலும் சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. பெரிய அளவுக்கு இரண்டு தரப்புலையும் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய அந்த குளிர்காலத்தில் குளிர்கால அட்டாக் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். அதனால தான் இப்போது கடந்த ஒரு வார காலமாக அப்படியே அமைதியான பொசிஷனில் நிசப்தமாக சும்மா அங்கங்கே 2-3 அந்த மாதிரி தாக்கல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. மற்றபடி நிசப்தமாக இருப்பதற்கான காரணம் இல்லைன்னா பெரிய ப்ரிப்ரேஷன். அதே மாதிரியான ப்ரிப்பரேஷன் இங்கே இஸ்ரேலில் நடக்கிறது. இஸ்ரேலில் பெரிய அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்கள் மீது எல்லாமே ரொம்ப செலவு பண்ணி, பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ஈரான் மீது தாக்கல் நடத்தினா பதில் வந்து நம்ம தயாராக இருக்கணுன்ற மாதிரி. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா THAAD பேட்டரிஸ். இந்த THAAD பேட்டரிஸ் தான் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இந்த பேட்டரிஸ் வந்து அமெரிக்காவுக்கு வால்வாசாவா பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னா, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தி சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா சேல்ஸ் பயங்கரமாகிடும், எல்லா நாடுகளும் போட்டி போட்டு. சும்மா நேற்று நம்ம சென்னையில் மழை பெய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போட்டி போட்டு இந்த காய்கறி மார்க்கெட்டே சூறையாடினாங்கல்ல, சூறையாடினாங்கன்னா வாங்கினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதற்றம் வந்துடும். ஐயோ எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மக்கள் போட்டி போட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கு தான் ரஷ்யான்ற பாருங்க. ஈரான் வந்து ஒரு வாசகம் சொன்னாங்க நேற்று, குறிப்பாக ஐஆர்ஜிசி சார்பாக, எங்களுக்கு வந்து 20 நாடுகள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஷாகித் 136 ட்ரோன். காரணம் என்ன, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய இனிக்யூ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் நாங்கள் கொடுத்ததுலேருந்து எல்லா நாடுகளும் அதை சக்ஸஸ் ரேஷியோ வந்து 90% காட்டியிருக்காங்க. அதனால் நாங்கள் இது சேல்ஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கிறோன்றாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த எல்லை களத்தில் எந்தெந்த ஆயுதங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் சிறந்து விளங்குகிறதோ அந்த ஆயுதங்களுக்கான டிமாண்டு பெரிய அளவுக்கு இருக்கிறது. இப்போ நான் ஒன்று ஒரு 3 நாளில் ஃப்ரான்ஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, நேவல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் வந்து நடத்துகிறாங்க. இந்த எக்ஸிபிஷனில் வந்து எதுக்காகன்னா, அங்கே எல்லாமே தனது திறமைகளை காட்டுவாங்க, அதில் பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கிட்ட இவ்வளோ ஸ்பெஷல்ஸ் இருக்குது, இதில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் குறிப்பாக இஸ்ரேல் கலந்துக்கூடாதுன்னு ஃப்ரான்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இதை ஃபஸ்ட் நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் அங்கே போகிறேன் நான். அதனால் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீரர்களே களத்தில் இறக்கி பெரிய அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. ஏன்னா முன்பு வந்து ஒரு 25லேருந்து ஒரு 28 பக்கம் சொல்கிறாங்க பாலஸ்டீன ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு உள்ளே விழுந்து வெடித்தது ஈரானது. பட் இந்த முறையும் அதே மாதிரி சப்போஸ் விழுந்து வெடிச்சதுன்னா இந்த THAAD அரசியன்னு கூட மாட்டாங்க, கூட தள்ளி கண தள்ளி போப்பா, இதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை. அதனால தான் இது அமெரிக்காவுக்கு, அதாவது இஸ்ரேல் கூட பிரச்சனை இல்லை, அமெரிக்காவுக்கு வால்வாசாவா பிரச்சனை. ஆனால் இதற்கு முன்பே எப்போ
அஞ்சு வருஷத்துக்கு முன்பே இஸ்ரேலில் வந்து THAAD 1 வந்து நிலைநிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கிளாரிட்டியாக புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் ஒட்டுமொத்தமாக THAAD பேட்டரிஸ் அந்த உலகத்தில் 9 வச்சுருக்காங்க. அதில் 2 வந்து யூஏக்கு விற்றுட்டாங்க, ஆல்மோஸ்ட் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. விற்றுட்டாங்கன்னா அது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளில் பயன்படுத்திக்கிறாங்க. மீதி அமெரிக்க வசம் வந்து 7 இருக்குங்க. இந்த 7 இப்போ கொண்டு வந்து எங்கே சவுத் கொரியாவில் ஒன்று ஆல்ரெடி நிலை நிறுத்திட்டாங்க, அங்கே தான் ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து குவாமம்ன்ற ஒரு பகுதியில் நிலை நிறுத்திட்டாங்க, 2 போச்சு. இப்போ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் ஒன்று நிலைநிறுத்தியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இப்போ 3 போச்சு, மீதி எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் இவங்களுக்கு வந்து இஸ்ரேல் கொடுத்துட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அமெரிக்காவுக்கும். அதனால் 2 ஹோல்டு பண்ணிவிட்டு மீதி 2 கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 தான் நேற்றைய விமானங்களில் அந்த C-17 சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து இறங்கினது. 2 THAAD அப்படின்னாலும் ஒவ்வொன்றும் 48 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கல் நடத்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த வியாபார யுக்திகளில் தனது நாட்டோட பேட்டரி பெரிய அளவுக்கு செயல்படுகிறது என்று ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ. இன்னொரு விஷயம், இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான ஆர்டர் வந்து பெரிய அளவு குவிய போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்களில் பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தியிருக்கிறது யாருன்னா அது இஸ்ரேல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஐயன்ரோமில் இருந்து மீது எல்லாமே சக்ஸஸ் ரேஷியோங்களை அதிகம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கவசம் மாதிரி அந்த நாட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாதுன்ற நாட்டுக்குள்ளே நுழைந்து இவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ ஈரான் காட்டியிருக்காங்கன்னா அப்போ அது வந்து வியாபார ரீதியாக பல நாடுகளை வந்து கவர்ந்துருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு எஜிபிஷனில் போயிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இந்த ஒரு அவசியமே எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன். ஈரான் மீது ஏன் அவசர அவசரமாக இந்த ஒரு பொருளாதார தடை இப்போ அப்படின்னா, இது எல்லாம் தாண்டி அவசரமாக அர்ஜெண்ட்டாக மற்ற நாடுகள் எங்களை விட்டுட்டு இங்கே ஆயுதங்களுடைய ஆர்டரை போயிட்டு கொடுத்துடக்கூடாது என்ற மற்றொரு எண்ணமும் அதில் அடங்கியிருக்கிறது. எதிர் ஈரான் மீது இப்போ திடீர்னு இங்கே சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகிடுச்சு, அவசரப்பட்டு யாராவது போயிட்டு இப்போ ஈரானுக்கு ஆர்டர் குவிய போகும். இப்போ என்ன இப்போ பொருளாதார தடை அடிஷனலாக போட்டாங்களா இல்லையா, அடுத்தடுத்த தடைகள் என்ன வரப்போகுது, இந்த தடைகள்லாம் என்னக்கா எதுக்காகன்னா, நோ அவங்க சக்ஸஸ் ரேஷியோ காட்டினாலும் நீ ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இன்னொரு விஷயம் கூட நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ உக்ரைனில் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ? இந்த வான் தடுப்பு சாதனங்கள் குறிப்பாக ஜெர்மனி கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா நாடுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனோடய சக்ஸஸ் ரேஷியோ 40% கூட இல்லைன்றாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓகே அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, அதனுடைய சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பெரிய அளவுக்கு தாக்குதல் இன்று காலையில் கூட உக்ரைனுக்குள்ளே ஒரு சில இடங்களை விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியம் இப்போ வால்வாசாவா போராட்டத்தில் இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கிறது அப்படின்னு இதோட டைம்ஸ் நோ பத்திரிக்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்சியல் டைம்ஸ் வந்து நிறைய இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அந்த இடைமருந்து தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கிறாங்க, சமீப காலமாக நல்ல தெல தெளிவாக தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதான் நேற்று கூட நான் டெலிவியூ பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தினாங்களே அதுக்கான வீடியோ பதிவுகளோடு நீங்கள் டெலகிராம் ஷேர் பண்ணியிருந்தேன். Quadr 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Quadr 2 மூலியமாக ட்ரை பண்ணோம், 20-25 கிளைம் பண்ணாங்க, அதில் 2 விழுந்து வெடித்ததாக சொல்கிறாங்க. எங்கள் டெலிவியூ பக்கத்தில் இரண்டு பகுதியில் விழுந்து வெடித்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குன்றாங்க. இன்னொரு ஆங்கில ஷார்ட்டேஜ்லாம் இல்லை, அவங்க ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறனால இது கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டுக்கிறாங்கன்றாங்க. ஆனால் அந்த காஸ்ட் வந்து அதிகங்க. அவங்களுடைய ட்ரோன் காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய அந்த மிசைல்ஸோட காஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அது வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம மதிப்பெல்லாம் ஒரு 5000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடைமறித்து தாக்கல் நடத்துறது 15000. ஸோ பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் இழப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குன்றாங்க. அதனால தான் ஹலாவி அவர்கள் தொடர்ந்து அவர் இருக்காரா இல்லையன்ற மாதிரி சொன்னாங்க, இன்று கூட வந்து சொல்லிட்டார். ஹெஸ்புல்லா வந்து தனது இழப்புகளையும் மறைத்து சக்ஸஸ் ரேஷியோ காட்டுற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் கொடுத்து இன்னும் இழப்புகளையும் அதிகமாக நம்ம சந்திக்க வேண்டுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். மேக்ரன் அவர்கள் என்ன சொன்னார், பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஐநாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் மீது, அதாவது குறிப்பாக ப்ளூ படை அப்படின்னு சொல்லுவாங்க நீலப்படைகள், இந்த நீலப்படைகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் ஐநா பேச்சே கேட்கல அப்படின்னா, நீங்கள் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் நாடை உருவாக்குனதே ஐநா தான்,
ஐநானுடைய தீர்மானத்தின்படி உங்களுக்கு இஸ்ரேல்ன்ற நாடு உருவாக்கியிருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. போனா போதுன்னு கொடுத்தா நீங்கள் ஐநாவையே எதிர்த்து பேசி நீங்கள் மதிக்க மாட்டேன்றீங்க, உள்ள நுழைய பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, தடை விதிக்கிறீங்க, எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வெறி கொண்ட வேங்கையாக பேசியிருக்கிறாரு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள். நம்ம வழக்கமாக நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்துடலாம். ஏன்னா எப்பயுமே பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் இந்த உலக அரசியலில் நம்பன்றதோட நான் கணிச்ச விதம் என்ன அப்படின்னா, எப்பயுமே அவர் மீது ஒரு சில பார்வைகள் திரும்பணுன்றதில் அவர் அட்டென்ஷனை வந்து அவர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். ஏன்னா கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்காக ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒரு அதாவது ஃப்ரான்ஸை விட்டுட்டு அமெரிக்கா, இந்த பக்கம் யூகே, அப்புறம் இன்னொரு ஜெர்மன்லாம் இணைந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க இஸ்ரேலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்பு. அப்போ வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் என்ன கேட்டார்னா, ஏன் என்னை விட்டீங்க, ஏன் என்னை விட்டுட்டு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் நான் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா, இல்லை எங்களுக்கான பவர் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அதனால தான் இவங்கெல்லாம் எப்பவுமே ஒரு பாதையில் போனார்னா அவர் இன்னொரு பாதையில் வந்து அந்த டைலாக்லாம் பயங்கரமாக சொல்லுவார். அதற்கான செயல்பாடுகள் அப்படின்றத கேள்விக்குறி வச்சுக்கலாம். அதே போல் அந்த பக்கம் கூட என்ன பண்ணுவார்னா, திடீர்னு ரஷ்யா உக்ரைனில் கூட பயங்கரமாக பேசுவார், இதோ கிளம்பிட்டோம் ரஷ்யாவை முடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு நாள் பேசுவார். அப்படியே எங்கள் அப்பா யாருப்பா அவர் இந்த சந்தில் இந்த பூமியில் இப்படி ஒரு நபரா அப்படின்னு நினச்சேன்னா, திடீர்னு அடுத்த நாள் போயிட்டு உக்ரைனை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். பட் இந்த கருத்து என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, நாங்கள் போனால் போதுன்னு கொடுத்த ஒரு நாடு, நீங்கள் இன்றைக்கி வந்து எங்களையே மதிக்கலைன்ற ஒரு கருத்து வந்து இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் பொங்கி எழுந்திருப்பாங்க. இன்னும் அதுக்கான ரியாக்ஷன் வரல. என்ன இப்போ தான் நைட் டைமாக இருக்கலாம், படுக்க போயிருப்பாங்களா, தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்கி எழுந்திரிச்செல்லாம் பேசுவாங்க. இப்போ ஏன்னா இப்போயே அரசியல் புரசெல்லாம் ஃப்ரான்ஸை கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது ஃப்ரான்ஸ் முழுக்க முழுக்க ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரான்ஸோட நிலைப்பாடு, அட் சேம் டைம் வந்து இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய நீலப்படைகளை பின்வாங்கலாம் முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ட்டாங்க. எப்போவுமே இவங்க ஒரு ட்ராக்கில் போனால் ஜெர்மனி வேறு விதமான ட்ராக்கில் போகும். அது எப்பயுமே உலக நேரியும் கூட நம்ம ரஷ்யா உக்ரைன்லேயும் பார்த்துருக்கோம். எல்லோரும் டேங்க் கொடுக்குறேன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு, ஆனால் ஜெர்மனி மட்டும் கொடுக்க மாட்டேன்னுவாங்க, கடைசியில் அவங்க ஆழ்த்தி பிடிச்சி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் நேற்று வந்து ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ஜெனோசைட், ஐ மீன் இனப்படுகொலையோ காசாவுக்குள் நிகழ்த்தினதான், எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே எங்களுக்கு எதுவும் தெரியல. அதனால் நாங்கள் முழு சப்போர்ட் எப்பயுமே இஸ்ரேலுக்கு தான். ஏதோ ஒரு தூக்கத்துலேயோ ஏதோ பேசுவார், அவர் யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் தூக்கத்தில் பேசுவார், கொஞ்சம் அவர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் அடங்கிடுவார், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது என்ன சொல்ல வராங்க ஜெர்மனி அப்படின்னா, முழுமையாக நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னா, இந்த இஸ்ரேலை மிரட்டுறது செய்கிறது எல்லாமே வந்து அமெரிக்கா முன்னிலைப்படுத்தி பெரிய அளவுக்கு டைலாக்லாம் விடுறாங்க. நேற்று கூட அமெரிக்கா என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இங்கே பார்ப்பா ஒரு 30 நாள் டைமு, 30 நாளுக்குள்ளே மனித உரிமை மீறல்கள் அங்கே காசாவுக்குள்ளே உறுதிப்படுத்தணும், நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்ற டைம் அப்படிலாம் நாங்கள் ஆயத்தை நிறுத்திடுவோம் அந்த மாதிரி டைலாக்லாம். அப்போ அந்த அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இங்கே பார்ப்பா நானும் ஃப்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம் இல்லையா, இதுதானே கரெக்டான வார்த்தை. கூடக்கிறவங்களையும் நீங்கள் சேர்த்து, இப்போ கூட்டணி கட்சிகள்னும் போது கூட்டணி கட்சி டம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் பேச வளர்ந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து அங்கே குறைச்சி மதிப்பிடுறீங்க தானே அர்த்தம். நீங்கள் அந்த ஆங்கிளை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் இங்கே லோக்கல் அரசியலில் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம உலக அரசியலில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அந்த இடத்துல. அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை பாருங்கள், நீங்கள் சமீப ஆரம்ப கட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா தனிச்சு நிற்கும். இப்போ இவங்களெல்லாம் டம்மி பேஸ் மாதிரி ஒதுக்குறாங்க. ஓஹோ, அதனால தான் இத்தாலியும் சரி ஃப்ரான்ஸும் சரி, நீங்கள் எங்களை டம்மி பீஸ்னு ஒதுக்குறீங்களா, இஸ்ரேலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, எங்கள் பக்கம் திரும்ப வைக்கிறோமா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு நிலைப்பாடு தான் ஃப்ரான்ஸும் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்காங்க. நெருக்கடினா மீதி மேக்ஸிமம் நாடுகள் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இப்போ அயர்லாந்து கூட என்ன பிரச்சனைனா, எலெக்ஷனில் இப்போ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து மாறப்போகிறான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவருமே வெளியே வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லெபனானும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய டீமிலிட்டரி ஜோனில் இருக்கக்கூடிய ஐநானுடைய அமைதி படை குழுவை நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் இப்போ ஒரு தனித்துவமாக காட்டிகிட்ருக்காங்க. அமெரிக்கா கூட கூப்பிட்டு வச்சு பேசி அவங்கள ஒரு பெரிய மனுஷருக்கான தன்மையை கொடுத்தாங்கன்னா அவங்க விலகி நின்று ஓகே நீடுவாங்க. இல்லையா, இது ஒரு ஈகோ பிரச்சனைனால அங்கே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. திடீர்னு இந்த இடத்துல நான் ரெண்டு ஆங்கிளை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னப்பா இவங்களுக்கு யாருக்கு
இத்தாலிக்கும் சரி பிரான்ஸுக்கும் சரி பாலஸ்தீனத்தின் மீதோ இல்லை காசாவின் மீதோ இல்லை இந்த அளவுக்கான அக்கறைகள் வந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் அது முழுமையாக 100% நான் மறுக்கிறேன். நான் அந்த மாதிரியான அக்கறைகள் இருந்தால் என்னை எப்பயோ நிறுத்தியிருப்பாங்க. இது அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு அக்கறையின் வெளிப்பாடு, அவங்கள பெரிய மனுஷனாக நீங்கள் மதிக்கலைன்ற ஒரு தாக்கத்தின் வெளிப்பாடு. அதனால தான் அவங்க இந்த மாதிரி நிற்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன் எத்தனை வருஷத்தில் அந்த ஒரு நிலைப்பாடை பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இப்போ நம்ம ஈரான்கிட்ட போயிடலாம். ஈரான் என்ன அப்படின்னா, நேற்று காலையில் என்ன சஸ்தர் ரிஃபைனரி, குறிப்பாக சவுத் வெஸ்ட்டு கசஸ்தான் ப்ராவினன்ஸ்னு சொல்கிறாங்க, இந்த ப்ராவினன்ஸில் திடீர்னு அந்த லோடு இறக்குறாங்கல்ல, அந்த அதாவது ஆயில் கேஸ் ஆயில்னால் குரூட் ஆயில் அது மாதிரி இருப்பாங்க, ரிஃபைனரி பண்ணிவிட்டு டீசல்லாம் இறக்குப்பாங்க இல்லையா, அது என்ன பண்ணியிருக்கு, நேராக போய் ஏதோ சம்திங் மோதி இருக்கு போல் திடீர்னு வெடிச்சிருக்கு. மொத்தம் அடுத்தடுத்த எண்ணெய் கிணறுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று லைட்டாக பரவ ஆரம்பிச்சுது, அப்புறம் ரெண்டு ஆகிடுச்சு, தீயணைப்பவர்களால் கட்டுப்படுத்த முடியல. லைக் இந்த இழப்பு எப்படி எடுத்துக்கலான்னா, வெளியே திடீர்னு ஒரு ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தினா அந்த இழப்பு என்னமோ அந்தளவுக்கு இணையான ஒரு இழப்பு. இப்போ ஈரானுக்குள்ளே என்ன நடந்தாலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே இஸ்ஃபஹானில் அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் ஒரு கம்பெனி, அதாவது இரும்பு கம்பெனி அடித்ததுல இன்னும் அது மொசாத் தான் காரணமான தீர விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு எண்ணெய் ஃபேக்ட்ரி அதான் ஒரு தாக்குதலுக்கு இணையானது. நேற்று தான் இஸ்ரேல் வந்து நாங்கள் எண்ணெய் நிறுவனத்தின் மீது தாக்கல் நடத்தலன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட சத்தியப்பிரமாணம் கொடுக்குற இந்த சமயத்தில் திடீர்னு இந்த ஒரு தாக்குதல் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, தாக்குதல் இல்லைங்க, நம்ம தெரிய ஃப்ளோவில் வந்துருச்சு, ஏதோ சம்திங் நடந்திருக்கு அந்த இடத்துல. அது எப்படி நடந்தது என்னன்னு தெரியல, அதுக்கு தான் நாங்கள் தீர விசாரணை பண்ணிகிட்டு இருக்கின்றாங்க. இருந்தாலும் இருக்குமோ, எங்கே மொசாத்தோட வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஈரானுக்கு வலுத்திருக்கிறது. ஸோ பற்றி எரிகிறது எண்ணெய் கிணறு, ஒன்று மட்டும் இல்லை, இப்போ அடுத்தடுத்து வந்து பரவ ஆரம்பித்து விட்டது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய டனலில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 நபரை வந்து இஸ்ரேல் கைது பண்ணதாக சொல்கிறாங்க. அவங்க அந்த நபர்கிட்ட விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி என்ன வந்தீங்க என்னெல்லாம் அவங்க பிளான் சொல்லிட்டு அந்த இன்ட்ரகேஷன் வீடியோ கூட பெரிய அளவுக்கு வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய நிலைகள், நார்த்தன் இஸ்ரேலில் ஒரு 50 ராக்கெட் பக்கம் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அது இல்லாமல் இவங்க முதல் முறையாக ஒரு 5 நாள் வந்து பெய்ரூட்டில், சூப்பர் பெய்ரூட்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு கேப் விட்டுருந்தாங்க யார் இஸ்ரேல் வந்து. திடீர்னு இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்க்குறீங்கள, ஒரு 5-10 பகுதி உடனடியாக வெளியேற சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் ஜெஸ்னோ ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க. சதன் லெபனான் பகுதியில் முன்னேறு பகுதி கொஞ்சம் முன்னாடி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதில் 10 பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் இந்த பக்கம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் ஹிஸ்புல்லா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மெர்காவா டேங்க்கு மற்றதையும் நாங்கள் வீழ்ச்சி வர வைக்கும், கொஞ்சம் முன்னேற முடியாமல் தடுமாறுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், வரைபடத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஹிஸ்புல்லா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறேன் நான். ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஃபைனல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பேசிடுறேன். பின்லாந்தும் ஸ்வீடனும் ரொம்ப தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய நவம்பர் 18 ஒரு பெரிய கேம்பிங் ஒன்று தொடங்க போகிறாங்க. இந்த கேம்பிங் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைகளில் திடீர்னு வார்னு தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி தயாராகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 மில்லியன் காப்பீஸுக்கு மேலே ஒரு கைடட் ஆக்ஷன்லாம் எப்படிலாம் இருக்கலாம், திடீர்னு நீங்கள் கன் எடுத்தீங்கன்னா எப்படிலாம் சுடணும், வாங்கன்னா திடீர்னு நீங்கள் போர்க்களத்துக்கு வந்து போகணுன்ற மாதிரிலாம் பின்லாந்து ஸ்வீடனும் தனிப்பட்ட முறையில் தயாராக இருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா, இந்த 3 நாடுகள் தான் ரொம்ப பயங்கரமாக பரபரப்பாக அதுவும் இதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பின்லாந்து ஸ்வீடனும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது எப்போ பின்லாந்து மக்கள் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மக்கள் பின்லாந்து அப்படின்ற ஒரு தனித்துவம் பெற்றாங்களோ, அதுக்கப்புறம் எப்போ அவங்க நேட்டோக்குள்ளே சேர்ந்தாங்களோ, அப்போருந்து பாவம் நிம்மதியாக இருந்த மக்களை வந்து இப்படி பரபரப்பாக கிளப்பிட்டு இருக்காங்க. ரஷ்யா குறிப்பாக மைக்கோல்டோ பகுதியில் ஆர்ம்டு பிளான்ட் மொத்தம் ஒரு 5 இருக்குது. எம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலயமா அந்த ஒட்டுமொத்த பிளான்ட்டையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி கிளைம் பண்ணியிருக்கிறார், என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லையை தாண்டிட்டுனா முடியாது, 7 சிவிலியன்ஸ் மேலே இறந்து போனதாக சொல்கிறாங்கன்றாங்க. ஏன்னா குரூக்ஸ் ரீஜியனில் குறிப்பாக சேலஞ்சர் 2 வந்து யூகே கொடுத்துருந்தாங்க, பயங்கர பில்டப், வேறு லெவல் பில்டப்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், மண்ணோட மண்ணாக பேர்ச்சி மலத்தை கூட எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அங்கே குரூக்ஸ் ரீஜியனில் அந்தளவுக்கு முன்னேறிட்டு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஃபைனலாக ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது.
ஏதோ ஒரு 4% 5%னா பரவாயில்ல, 12% பக்கம் வித்தியாசம் வருது கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும். ட்ரம்ப்புக்கு வந்து 57.6%, கமலா ஹாரிஸ் அவர்கள் 42% அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன், நவம்பருக்கு அப்புறம் நிகழ்வுகள் மாறும், நிறைய விஷயங்கள் மாற தொடங்கும், அது ட்ரம்ப்போட வெற்றியை பொறுத்து நிறைய மாறும். அதே சமயத்தில் இந்தியாவுக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு மறுபடியும், ஏன்னா இந்தியா தொடர்ந்து தனது வரியை வந்து நீங்கள் அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு வரி அதிகமாக விதிக்கிறீங்க, நான் வந்தேன் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு மர்ம மனிதர் மாதிரி, யார்கிட்ட நண்பராகப்பார் யார்கிட்ட எதிரியாக இருப்பார்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. எப்பவுமே தனி மனிதனாகப்பார், திடீர்னு வாப்பான் கை கொடுப்பார், திடீர்னு வெளியே போனதுக்கப்புறம் போடுப்பா தடன்னு வார், அந்த மாதிரி வரணும். அப்புறம் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது, யார் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்னா கண்டென்ட்டுக்கு இன்னும் பஞ்சம் இருக்காது, இன்னும் பதற்றமான ஒரு சூழ்நிலையை தான் நம்மளை வச்சிருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ரஷ்யா உக்ரைன் வாரை நிறுத்திட்டாலும் அதை விட இன்னும் பதற்றமான ஒரு சூழ்நிலை கொண்டு போவார், ஆனால் இந்த மாதிரியான போர் சூழல் அவர் இருக்கும்போது உருவாச்சானா கிடையாது. பைடனுக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, பைடன் வந்து நிறைய போர் சூழல் உலக யுத்தமே வர அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க, ஆனால் அவர் அப்படி கொண்டு போக மாட்டாங்க, பர்டிகுலராக டார்கெட் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள்னா ஈரான் மீது பர்டிகுலராக டார்கெட் வைப்பாங்க, மிடில் ஈஸ்ட் மீது பர்டிகுலராக டார்கெட் வைப்பாங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு பெருசு அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபைனலாக அந்த வரைபடத்தோடு முடிச்சிடுறேன். இந்த வரைபடம் வந்து நேற்று 15ஆம் தேதி குறிப்பாக ஹெஸ்புல்லா வந்து கிளைம் பண்ணியிருக்கிறது என்னென்னா, எங்கெங்கெலாம் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி நாஃப்தலி கேம்ப் கீழே ஐஃபான்ற பகுதியில் ஒரு மஞ்சள் கலர் இருக்குது, சாஃபதம்ன்ற பகுதியில் 3-4 பகுதியை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமில் மேலே பாருங்கள் முன்னேற்றம் வந்து இருக்கிற பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு யுத்தம் வந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக வந்து சொல்கிறாங்க. இந்த நம்பர் போட்டிருக்கிறதுலாம் வந்து அவங்களுடைய இழப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மெர்காவா டேங்க் வந்து 1ன்றாங்க, 3 புல்டோசரால் ஒரு மெர்காவா டேங்க் 4 போட்டிருக்கு பாருங்கள் இந்த பகுதியில். இன்னொரு வரைபடத்தில் அவங்க கிளைம் பண்ணிடுது 1.5 கிலோமீட்டர் முன்னேறி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் ஹெஸ்புல்லா தரப்பிலே இப்போதைய ஃபைட் வந்து பார்த்தோம்னா 1.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்துட்டுருக்கு இஸ்ரேலில் இருந்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மற்ற இதெல்லாம் பார்த்தா ஒரு 2-2.5 கிலோமீட்டர் மேலே உள்ளே வந்துட்டாங்க யார் இஸ்ரேலினுடைய படைகள்ன்றாங்க. அந்த இடத்துல ஹெவி ஃபைட் வந்து கன் ஃபைட் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 2-2.5 கிலோமீட்டர் பக்கம் முன்னேறினதான் வந்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான், அது ரவிக்குமார் கே சேனல் நான் கண்டினியூ பண்ணுறேன். அமெரிக்கா மறுபடியும் இந்தியாவுக்கான கடுமையான எதிர்ப்பு, கனடாவுடன் நாங்கள் இணைய போகிறோம், கனடாவுக்கான முழு தனது சப்போர்ட்டை அளிக்க போகிறோன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியும் மற்றொரு செய்தியும் நம்ம ரவிக்குமார் கே சேனலில் பார்த்துடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.